Subscribe to KC Trichy YouTube channel. Like, share and comment. நாம் வாழும் இந்த பூமி நலமாகிட வேண்டாமா? நலிவுற்றவர் வாழ்வினில் நீதி நின்று நிலைத்திட வேண்டாமா? இயேசுவை காட்டிய வழியுண்டு, இயங்கிட நமக்கொரு நெறியுண்டு. இயேசுவை காட்டிய வழியுண்டு, இயங்கிட நமக்கொரு நெறியுண்டு. எதிர்நோக்குடன் வாருங்கள், கதிர் விளைந்திடும் காணுங்கள். எதிர்நோக்குடன் வாருங்கள், கதிர் விளைந்திடும் காணுங்கள். இறையாட்சியின் மனிதர்களே, மறிமைந்தனின் சீடர்களே, இறை அழைக்கின்றார் அன்பில் இணைக்கின்றார். புது உலகொன்றை படைத்திட வாருங்களே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியானவரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மான்மாவோடும் இருப்பதாக. கிறிஸ்துவில் பிரியமுள்ள இறை உறவுகளையும், நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் உங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கத்தையும் இறை ஆசீர்வாதத்தையும் உரித்தாக்குகிறேன். இன்றைய நாளில் ஆண்டவருடைய அழைப்பு என்பது அவர் திருமணம் என்கிற அருள் அடையாளத்தின் வழியாகும். அவருடைய படைப்பின் பணியில் நம்மையும் பங்கெடுக்க அழைக்கிறார். ஆனால் அதை உணராதபடியாக இன்று குடும்பங்கள் சிதைந்து கிடக்கின்றன. திருமணம் என்பது கடவுளுடைய அருளை பெறுகிற ஒரு அருள் அடையாளமாய் காண்கிற நிலை மாறி குறைந்து, விரும்புகிறவரை, தேவைப்படுகின்றவரை, பொறுத்து கொள்ளுகிறவரை, ஒருவர் மற்றவரோடு இணைந்து வாழ்கிற ஒரு சடங்காய் நிகழ்வாய் மாறி வருகிறது. ஆகவே திருப்பலிகளே, திருமணத்தில் கடவுளோடு நாம் இணைந்து செயல்படுகிறோம் என்கின்ற மனநிலையில் தொடர்ந்து வாழவும், இறைவன் ஏற்படுத்துகின்ற குடும்பங்கள் எல்லாம் இந்த மண்ணகத்தில் இறுதி நாள் வரை நிலைத்திருக்கிற பாக்கியத்தையும் அவர்தாமே தரும்படியாக திருப்பலிகளே நாம் அன்றாடுவோம். இந்த தூய மறைபொருளை நாம் தகுதியோடு ஒப்புக்கொடுக்க தடையாக இருக்கும் நம்முடைய பலவீனங்கள், குற்றங்கள், பாவங்களை எண்ணி பார்த்து மனம் வருந்தி மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும், சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியினை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானகத்தூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்தும் நம் பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமேன். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இன்றென்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, உம் தூய ஆவியார் எங்களுக்கு கற்று தந்தவாறு
உம்மை தந்தை என அழைக்க நாங்கள் துணிவு பெறுகின்றோம். நீர் வாக்களித்த உரிமை பேரான விண்ணக வீட்டுக்கு நாங்கள் வந்து சேரும்படி நீர் தேர்ந்து கொண்ட மக்களுக்குரிய மனப்பான்மையை எங்கள் இதயங்களில் பொழிந்தருள்வீராக. எங்கள் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. முதல் வாசகம். என் மாட்சி உண்மையில் பட உன் அழகு நிறைவுற்று விளங்கிற்று, நீயோ வேசித்தனம் செய்தாய். இறைவாக்கின எசேக்கியால் நூலிலிருந்து வாசகம், அதிகாரம் 16, திருவசனங்கள் 1-15 மற்றும் 60-63 வசனங்கள். ஆண்டவரின் வாக்கு எனக்கு அருளப்பட்டது. மானிடா, எருசலேமுக்கு அதன் அறிவுறுப்புகளை சுட்டிக்காட்டு நீ சொல். தலைவராகிய ஆண்டவர் எருசலேமுக்கு கூறுவது இதுவே: நீ தோன்றியதும் பிறந்ததும் கானா நாட்டிலே. உன் தந்தை ஒரு எமோரியன், உன் தாய் ஒரு இத்தியன். நீ பிறந்த வரலாறு இதுவே. நீ பிறந்த அன்று உன் கொப்புள் கொடி அறுக்கப்படவில்லை. நீ நீராட்டப்பட்டு தூய்மையாக்கப்படவில்லை. உப்பு நீரால் கழுவப்படவில்லை. துணிகளால் சுற்றப்படவும் இல்லை. உன்னை இரக்கத்துடன் கண்ணோக்கி உனக்காக வருந்தி இவற்றுள் ஒன்றை ஏதும் உனக்கு செய்வார் இல்லை. ஆனால் நீ திறந்த வெளியில் எரியப்பட்டாய். ஏனெனில் நீ பிறந்த நாளிலேயே வெறுத்து ஒதுக்கப்பட்டாய். அவ்வழியாய் கடந்து போன நான் உன்னருகில் வந்து உன் இரத்தத்தில் நீ புகழ்வதைக் கண்டு இரத்தத்தில் கிடந்த உன்னை நோக்கி வாழ்ந்திடு என்றேன். ஆம், இரத்தத்தில் கிடந்த உன்னை நோக்கி வாழ்ந்திடு என்றேன். உன்னை வயல்வெளியில் வளரும் பயிர் போல உருவாக்கினேன். நீ வளர்ந்து பருவம் எய்தி அழகிய மங்கையானாய். உன் கொங்கைகள் உருப்பெற்றன. உன் கூந்தளம் நீண்டு வளர்ந்தது. ஆயினும் நீ ஆடையின்றி திறந்த மேனியாளாய் நின்றாய். அவ்வழியாய் கடந்து போன நான் உன்னை நோக்கினேன். அப்போது நீ காத பருவத்தில் இருந்தாய். நான் என் ஆடையை உன்மேல் விரித்து உன் திறந்த மேனியை மூடினேன். உனக்கு உறுதிமொழி தந்து உன்னோடு உடன்படிக்கை செய்தேன். நீயும் என்னுடையவள் ஆனாய் என்கிறார் தலைவராகிய ஆண்டவர். நான் உன்னை நீராட்டி உன்னை மேலிருந்த இரத்தத்தை கழுவி துடைத்து உனக்கு எண்ணெய் பூசினேன். பூ பின்னல் உடையால் உன்னை உடுத்தி தோல் காலணிகளை உனக்கு மாட்டி மெல்லிய துயிலை உனக்கு அணிவித்து நாற்பட்டால் உன்னை போர்த்தினேன். அணிகலன்களால் உன்னை அழகு செய்தேன். கைகளுக்கு காப்புகளும் கழுத்திற்கு சங்கிலியும் இட்டேன். மூக்குக்கு மூக்குத்தையும் காதுகளுக்கு தோடுகளும் தலையில் அழகிய மணிமுடியும் அணிவித்தேன். பொன்னாலும் வெள்ளியாலும் நீ அணி செய்யப்பட்டாய். நாற்பட்டும் மெல்லிய தூயிலும் பூ பின்னல் ஆடையும் முன் உடைகள் ஆகின. மாவும் தேனும் எண்ணெயும் முன் உணவாயின. நீ மிக மிக அழகு வாய்ந்தவளாகி அரச தகுதி பெற்றாய். உன் அழகின் காரணமாக உன் புகழ் வேற்றினர்த்தாரிடையே பரவிற்று. என் மாட்சி உண்மையில் பட உன் அழகு நிறைவுற்று விளங்கிற்று என்கிறார் தலைவராகிய ஆண்டவர். நீயோ உன் அழகில் நம்பிக்கை வைத்து உன் புகழை பணயமாக வைத்து விலை மகளாகி வருவோ போவோரிடம் எல்லாம் வேசித்தனம் செய்தாய். ஆயினும் உன் இளமையின் நாட்களில் உன்னோடு செய்த உடன்படிக்கையை நினைவு கூர்ந்து என்றும் உள்ள உடன்படிக்கையை உன்னோடு செய்வேன். நீ செய்ததை எல்லாம் நான் மறைத்திடும் போது நீ அவற்றை எல்லாம் நினைத்து வெட்கி இழைவு மீதினால் உன் வாயை ஒருபோதும் திறக்க மாட்டாய் என்கிறாய். தலைவராகிய ஆண்டவர், ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை திருப்பாடல். நீங்கள் அனைவரும் சொல்ல வேண்டிய பதிலுரை: ஆண்டவரே, உம் சினம் தணிந்து எனக்கு ஆறுதல் அளித்துள்ளீர். ஆண்டவரே, உம் சினம் தணிந்து எனக்கு ஆறுதல் அளித்துள்ளீர். ஆண்டவரே, உம் சினம் தணிந்து எனக்கு ஆறுதல் அளித்துள்ளீ. ஆண்டவரே, உம் சினம் தணிந்து எனக்கு ஆறுதல் அளித்துள்ளீ. இறைவன் என் மீட்ப
அவர் மேல் நம்பிக்கை வைக்கின்றே. நான் அஞ்ச மாட்டேன் ஆண்டவரே என் ஆற்றல், அவரையே பாடுவேன் என் மீட்பும் அவரே. ஆண்டவரே உம் சினம் தணிந்து எனக்கு ஆறுதல் அளித்துள்ளீ, ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், அவர் திருப்பெயரை போற்றுங்கள். மக்களிடையே அவர் செயல்களை அறிவியுங்கள், அவர் திருப்பெயர் உயர்வாக என பெயரை சாற்றுங்கள். அவர் திருப்பெயர் உயர்வாக என பறைசாற்றுங்கள். ஆண்டவரே உம் சினம் தணிந்து எனக்கு ஆறுதல் அளித்துள்ளீர், ஆண்டவரே உம் சினம் தணிந்து எனக்கு ஆறுதல் அளித்துள்ளீர். அல்லேலூயா 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 அல்லேலூயா. கடவுளின் வார்த்தையை நீங்கள் எங்களிடமிருந்து கேட்ட போது அதை மனித வார்த்தைகளாக அல்ல கடவுளின் வார்த்தையாகவே ஏற்றுக்கொண்டீர்கள். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூயன செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 19 இறை வார்த்தைகள் 3-12 முடியும். அக்காலத்தில் பரிசேயர் இயேசுவை அணுகி அவரை சோதிக்கும் நோக்குடன், ஒருவர் தம் மனைவியை எக்காரணத்தையாவது முன்னிட்டு விலக்கிவிடுவது முறையா என்று கேட்டனர். அவர் மறுமொழியாகும், படைப்பின் தொடக்கத்திலேயே கடவுள் ஆணும் பெண்ணுமாக அவர்களை படைத்தார் என்றும் நீங்கள் மறைநூலில் வாசித்ததில்லையா என்று கேட்டார். மேலும் அவர், இதனால் கணவன் தன் தாய் தந்தையை விட்டுவிட்டு தன் மனைவியுடன் ஒன்றித்திருப்பான், இருவரும் ஒரே உடலாகியிருப்பர், இனி அவர்கள் இருவரெல்லாம் ஒரே உடல், எனவே கடவுள் இணைத்ததை மனிதர் பிரிக்காதிருக்கட்டும் என்றார். அவர்கள் அவரை பார்த்தும், அப்படியானால் மனவிளக்கு சான்றிதழை கொடுத்தும் மனைவியை விலக்கிவிடலாம் என்றும் மோசே கட்டளையிட்டது ஏன் என்றார்கள். அதற்கு அவர், உங்கள் கடின உள்ளத்தின் பொருட்டே உங்கள் மனைவியரை விலக்கிவிடலாம் என்றும் மோசே உங்களுக்கு அனுமதி அளித்தார், ஆனால் தொடக்க முதல் அவ்வாறு இல்லை. பரத்தமையில் ஈடுபட்டதற்காக அன்றி வேறு எக்காரணத்தையாவது முன்னிட்டு தன் மனைவியை விலக்கிவிட்டும் வேறொரு பெண்ணை மணப்பவன் எவனும் விபச்சாரம் செய்கிறான் என நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். அவருடைய சீடர்கள் அவரை நோக்கி, கணவர் மனைவியர் உறவு நிலை இத்தகையது என்றால் திருமணம் செய்து கொள்ளாதிருப்பதே நல்லது என்றார்கள். அதற்கு அவர், அருள்கொடை பெற்றவரன்றி வேறு எவரும் இக்கூற்றை ஏற்றுக்கொள்ள முடியாதும். சிலர் பிறவியிலேயே
மன உறவு கொள்ள முடியாதவராய் இருக்கின்றனர். வேறு சிலர் மனிதரால் அந்நிலைக்கு ஆளாக்கப்படுகின்றனர். மற்றும் சிலர் விண்ணரசின் பொருட்டு அந்நிலைக்கு தம்மையே ஆளாக்கிக் கொள்கின்றனர். இதை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர் ஏற்றுக்கொள்ளட்டும் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறையேசுவில் அன்பிற்குரியவர்களே, இயேசுவிடத்திலே பரிசேயர்கள் எழுப்பிய அதே வினாவை இன்றைய நாளில் உங்களிடத்திலும் எழுப்புகிறேன். திருமணத்திலே மனமுறிவும் விவாகரத்தும் ஏற்றுக்கொள்ளக்கூடியதா அல்லது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்றா? இந்த வினாவிற்கான பதிலை நாம் தேடுகின்ற பொழுதும் கண்டிப்பாக நம்மில் பெரும்பான்மையானவர்கள் மனமுறிவினை திருமண ரத்தினை ஏற்றுக்கொள்ள மாட்டோம். மனம் புரிகிற அந்த ஒரு ஆணும் பெண்ணும் திருமண வாழ்க்கையிலே நீண்ட ஆண்டுகள் நீடித்து வாழ்ந்தும் மக்கள் செல்வங்களை எல்லாம் ஈன்றெடுத்து நிறை முதுமையை அடைந்து அவர்கள் வாழ வேண்டும் என்பதுதான் திருமண நாளில் அவர்களுக்கு நாம் கொடுக்கிற வாழ்த்தும் ஆசீருமாய் அமைகிறது. அப்படி இருக்க இயேசுவிடத்தில் எழுப்பப்பட்ட அந்த கேள்வியையும் நாம் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். அதே வேளையில் நம்மிடத்தில் அந்த கேள்வி கேட்கப்பட்டாலும் கூட திருமணத்தில் மனமுறிவினை ஒரு நாளும் நாம் ஆதரிக்கப் போவதே இல்லை. ஆக நம்முடைய விருப்பம், நம்முடைய தெரிவு என்பது திருமணத்தில் இணக்கம், உறவு ஒன்றிப்பு, உறவு நீடிப்பா இருக்கிற பொழுது யதார்த்தத்தை நாம் கண்டோம் என சொன்னால் அது அப்படியே தலைகீழாக இருக்கிறது. நீதிமன்றங்களிலே குடும்ப பிரச்சனை, விவாகரத்து எங்கெல்லாம் அந்த வழக்கு வருகிறதோ நாம் பார்க்கிறோம், வாசல் நிறைய தம்பதிகள் விவாகரத்திற்காய் விண்ணப்பித்துவிட்டு காத்து கொண்டிருக்கிறார்கள். வெளியிலே நீதிமன்றத்தில் தான் இந்த நிலைமை என சொன்னால் ஒவ்வொரு மறைமாவட்டத்திலும் மறைமாவட்ட நீதிமன்றங்களிலே திருமணத்தை ரத்து செய்யும்படியாக விண்ணப்பிக்கிற தம்பதிகளுடைய எண்ணிக்கை என்பது அதிகரித்து கொண்டே இருக்கிறது. ஏன் இந்த சூழல்? யாரை நாம் குறை சொல்வது? எங்கே பிரச்சனை இருக்கிறது? நற்செய்தியில் மிக தெளிவாக இயேசு குறிப்பிடுகிறாரே, தொடக்கத்தில் கடவுள் ஆணும் பெண்ணுமாய் மனிதனை இணைக்கிறாரே. ஒரு ஆணையும் ஒரு பெண்ணையும் தனிப்பட்ட இரு நபர்களை குடும்பம் என்கின்ற அந்த ஒரு உறவில் கடவுள் இணைக்கிறார் என சொன்னால் கடவுள் நினைக்கிற எதுவுமே காலங்களை கடந்து இருப்பதாகத்தான் கொண்டிருக்கிறது. ஆக திருமணம் முறிவு என்பது அவர் எண்ணி பார்த்தினாத ஒன்று. கடவுளுடைய விருப்பமும் வேறாக இருக்கிற பொழுது மனிதன் மட்டும் ஏன் திருமணத்தில் நிலைத்திருக்க முடியவில்லை? பல்வேறு காரியங்களை குறித்து இன்றைய நாளில் நாம் அசைபடலாம். அதற்கான வாய்ப்புகளை இறைவார்த்தை கொடுக்கிற இயேசுவை சோதிக்க பார்த்த பரிசேயர்கள் ஒருபுறம் இருக்கிறார்கள். திருமணம் செய்து கொள்ளாமல் இருப்பதே மேலென சொல்லி இயேசுவிடத்திலே தங்களுடைய கருத்தை சொல்லுகிற சீடர்களுடைய கருத்து ஒருபுறம் இருக்கிறது. யாரெல்லாம் பிறவிலேயே திருமணம் செய்யாமல், யாரெல்லாம் சிலரால் அந்த வாய்ப்பை இழக்க நேரிடுகிறது, அல்லது விண்ணரசிற்காக யாரெல்லாம் திருமணத்தை துறக்கிறார்கள் என சொல்லி இன்றைய நாளில் பல்வேறு தலங்களில் நாம் தியானிப்பதற்கு இறை வார்த்தை வாய்ப்பினை கொடுத்தாலும் கூட திருமணம் அந்த உறவு ஒன்றிப்பு அல்லது உறவு முறிவை குறித்து தான் நாம் ஆழமாய் இன்றைய நாளில் சிந்திக்க இருக்கிறோம். எப்படி இந்த உறவு முறிவு ஏற்படுகிறது? சில ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த பிரச்சனை என்பது இல்லையே, ஆனால் இப்பொழுது அதிகமாய் தலையெடுப்பதற்கான காரணம் என்ன? முதலில் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும், ஒரு மகனோடு மகளோடு அமர்ந்து சில விஷயங்களை பெற்றோர்கள் விவாதிப்பது இல்லை. அது பாலியல் கல்வியாக இருக்கட்டும், அரசியலாக இருக்கட்டும், திருமணமாக இருக்கட்டும், இவை குறித்தெல்லாம் பிள்ளைகளோடு பெரும்பாலும் பேசுவதில்லை, உரையாடுவதில்லை. இதை குறித்த என் மகனின் என் மகளின் பார்வை என்ன, எந்த அளவிற்கு அவர்கள் முறையாக புரிந்து வைத்திருக்கிறார்கள் என்பதை நாம் உணராமல் திருமணத்தில் அவர்களை இணைக்கின்ற பொழுது அந்த வாழ்க்கை ஏதோ ஒரு பாதியில் முறிந்து போகிறது. ஒரு ஸ்கூலில் சேர்றப்ப கூட, நீ எந்த பாடம் படிக்க போறோன்னு கேட்குறாங்க. 10வது மதிப்பெண்ணை வச்சு நீ 11வதுல எந்த குரூப் எடுக்க போற, 12வது மதிப்பெண்ணை வச்சு கல்லூரியில் எந்த குரூப் எடுக்க போற, அந்த ஒரு குரூப்பை தேர்ந்தெடுத்து அதில் எவ்வளவு ஆழம் காணப்போகிறாய், உன்னுடைய எதிர்காலத்தை எப்படி அமைத்துக் கொள்ளப் போகிறான்னு சொல்லி
எடுக்கிற ஒரு பாடத்தை குறித்த அடிப்படையான அறிவு இந்த மகனுக்கும் மகளுக்கும் பிள்ளைகளுக்கு இருக்கிறதா என்பதை பெற்றோர்கள் யோசித்து பார்க்கிறார்களே. என்னைக்காவது மகனே மகளே திருமணம் பற்றி நீ என்ன நினைக்கிற, உன்னுடைய புரிதல் என்ன கேட்டிருக்கோமா? கண்டிப்பாக கேட்க மாட்டோம், பலர் கேட்டிருக்க மாட்டாங்க. There are certain things taken for granted. அப்படி தான் நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது இருக்கு. வயசு வந்தவுடனே என் மகனுக்கும் என் மகளுக்கும் திருமணம் குறித்த அறிவும் வந்துவிடுகிறது என்கிற ஒரு பார்வை முதலில் நம்மிடமிருந்து அகற்றப்பட வேண்டும். அந்த பிள்ளைகளுக்கு திருமணம் குறித்த தெளிவை கற்றுக் கொடுக்க வேண்டிய மிக உயர்ந்த பொறுப்பை பெற்றோர்களும் உறவுகளும் கொண்டிருக்கின்றன. இதை ஏற்படுத்தாதவரை உறவு சிக்கல் கண்டிப்பாக எழும். இரண்டாவது பார்க்கிறோமே, ஒரு காலகட்டம் வரை குடும்பங்கள் இணைந்து வாழ்ந்தன. தாத்தா பாட்டி இருப்பாங்க, அப்பா அம்மா இருப்பாங்க, அந்த வீட்டிலேயே மனமான பிள்ளையும் அந்த புது குடும்பம் இருக்கும். தாத்தாவும் பாட்டியும் அப்பாவும் அம்மாவும் தாங்கள் பெற்றுக்கொண்ட அந்த அனுபவம் இருக்கிறதே அதை தங்களுடைய பிள்ளைகளுக்கு அப்படியே சொல்லிக் கொடுப்பாங்க. அந்த பையன் அந்த பொண்ணை எப்படி நடந்துக்கணும், அந்த பொண்ணு அந்த பையன் எப்படி நடந்துக்கணும், திருமணமான புதிதிலே எப்படியெல்லாம் வாழ்க்கை அமையும், அதை குறித்த அறிவை கூடியே இருந்து இந்த தாத்தாவும் பாட்டியும் அம்மாவும் அப்பாவும் சொல்லிக் கொடுப்பாங்க. ஒருவேளை அந்த மகனுக்கும் மகளுக்கோ ஒரு குறிப்பிட்ட சூழல் எப்படி செயல்படணும் தெரியல சொன்னால், இதுதாமா இயல்பு, இப்படிதாமா இருக்கும், நீ பார்த்து பக்குவன்னு சொல்லி கூடையே இருக்கிற கரங்கள் நமக்கு ரொம்ப இருந்துச்சு. ஆனால் இன்னைக்கு அது குறைந்தது தான். ஒரு பிரச்சனை எழுகின்ற பொழுது அதை எப்படி சமாளிப்பதென தெரியாமல் அங்கே மனமுருவி ஏற்படுகிறது. திருமணம் ஆறதுக்கு முன்னாடி பார்த்துருப்போம், சில ஆண்டுகளுக்கு முன்னாடியெல்லாம் வீட்டை மேலே மாடி கட்டுவாங்க, இல்லாட்டி கொஞ்சம் விசாலமாக கட்டுவாங்க. ஏன் பையனுக்கு கல்யாணம், அடுத்தவங்க தங்கணுமேனு சொல்லி அந்த மகனை மகளை கூடையே வச்சுக்கிட்டு குடும்பத்தை குறித்த தெளிவை அறிவை பார்வையை பக்குவத்தை ஊட்டினாங்க. மனமுறிவு கம்மியாக இருந்துச்சு. இன்னைக்கு திருமணம் ஆறதுக்கு முன்னாடியே மூணாவது நாள் ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணிடுறாங்க, ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணிடுறாங்க. பாம்பேக்கு போகிறது, டெல்லி, பெங்களூர், சென்னை, இல்லை வெளிநாடுகளுக்கு பயணப்பட்டு அங்கேயே ஒரு குடும்ப வாழ்க்கை ஏற்படுத்துகிறாங்களே. உறவு சிக்கல் ஏற்படுகின்ற பொழுது சின்ன வயசுலேருந்து பிள்ளைங்களுக்கு திருமணத்தை குறித்து நம்ம பேசி அவங்களுடைய புரிதலை வளர்க்கவும் இல்லை, திருமணமான புதிதில் நாம் கூட இருந்து அவர்களை பக்குவப்படுத்தவும் இல்லை. அதுதான் அங்கே போனதுக்கப்புறம் அங்கே அவர்கள் பிரச்சனை வருகின்ற பொழுது அதை சமாளிக்க தெரியாமல் வீழ்ந்து போகிறார்கள். மூணாவது பார்க்குறோம், நம்முடைய கரம் என்றைக்குமே அவங்களோட கூட இருக்கணும். முதல் வாசகத்தில் ரொம்ப அழகாக எசேக்கியேலுடைய கடவுள் சொல்கிறார் பாருங்களே, தொடக்கத்தில் நீ எப்படி இருந்த தெரியுமா, நீ ஒன்றுமே இல்லாமல் இருந்த, முழுமையாக புறக்கணிக்கப்பட்டிருந்தாய், நான் உன்னை இரத்தத்திலிருந்து எடுத்து உன்னை வாழ்ந்திடு என வாழ்த்தினேன், ஒன்றுமே இல்லாத சின்ன பிள்ளையாய் எடுத்து அழகு நிறைந்த மங்கையாய் உருவாக்கினேன். கடவுள் சொல்கிறார் அந்த பருவத்திலிருந்து அழகு நிறைந்த மங்கையாய் வருகின்றவரை கடவுள் கூடையே இருக்கிறார். ஆனால் நீயோ என்னை மறந்து வேசித்தனம் செய்தாய். அவங்க விட்டுட்டு போனப்போ கூட கடவுள் சொல்கிறாரு, இருந்தாலும் நான் மீண்டுமாய் உன்னோடு என் உடன்படிக்கை ஏற்படுத்திக் கொள்வேன். கடவுள் பாருங்களேன், சின்ன வயசுலேருந்து அவர்கள் வளர்கிற வரை அவருடைய தொடர் பிரசன்னத்தை வழிநடத்துதலை அறிவுறுத்தலை கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு. இது போன்ற ஒன்றை பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டும். சின்ன வயசில் பிள்ளைங்க சைக்கிள் ஓட்டுறப்ப நீச்சல் கற்றுக்கிறப்ப அப்பாவுடைய கரம் அங்கே எப்பவுமே இருக்கும். தண்ணிக்குள்ளே போய் அப்பா பிள்ளையை வச்ச உடனே என்ன தான் பயம் இருந்தாலும் ஒரு நம்பிக்கை இருக்கும், நான் மூழ்க மாட்டேன். நான் உள்ளே இறங்குறப்ப என்னை அப்பாவுடைய கரம் கீழே தாங்கி பிடிக்கும். சைக்கிள் ஓட்டுறப்ப இடுப்பு ஆட்டாமல் ஓட்டணும் வளைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, தடுமாறி கீழே விழ போகிற மாதிரி இருக்கும். ஆனால் இங்கேயே இருந்து பார்த்தா ஒரு கரம் பின்னாட்டம் அப்படியே தூக்கி பிடிக்கும். ஏன், ஓட்ட தெரியாட்டி கூட ஒரு நம்பிக்கை இருக்கும், நான் வீழ்ந்து விட மாட்டேன், எங்கள் அம்மா எங்கள் அப்பா எனக்கு பின்னாடி இருக்காங்கன்னு சொல்லி. திருமண வாழ்க்கையில் இது நடக்காத நம்ம எதிர்பார்க்கக்கூடாது. அந்த ஒரு குடும்ப வாழ்க்கை ஆரம்பிக்கிற பொழுது அங்கே புரிதல் இல்லாமல் இருக்கலாம், உறவு சிக்கல் ஏற்படலாம், சண்டை வரலாம், கோபம் வரலாம். அந்த சமயங்களில் நம்முடைய அறிவுறுத்துதல் ஒரு கரமாய் தொடர வேண்டும். அப்படி இருக்கிறப்ப தான் அவங்க கீழே சாயிறப்ப கூட மீண்டுமாய் அவர்களை தூக்கி நிறுத்த முடியும். இது இப்படி தான்ப்பா, இல்லை பல சமயத்தில் உடஞ்சி போயிடுவாங்க. நான் என்னமோ நினச்சேன் இவனை, நான் என்னமோ நினச்சேன் அவளை, ஆனால் இப்போ வாழ்க்கை இப்படி இருக்கேன்னு சொல்லி ஒரு விரக்தி ஏற்படுகிற பொழுது, இல்லை 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 எல்லார் குடும்பத்திலும் இது ஏற்படுவதான்னு சொல்லி அவர்களை தூக்கி நிறுத்துவதற்காக தொடர் பயணம் உடனிருப்பு ஒரு தாய் தகப்பனுக்கு தன் பிள்ளைகளோடு திருமண வாழ்க்கையில் இருக்க வேண்டும். அது இன்றைக்கி தவறி போனதுனால தான் மனமுறிவு ரொம்ப அதிகமாகிட்டே இருக்குது. மனமுறிவு ரொம்ப அதிகமாகுது. திருமணத்திற்கு முன்னாடி இருக்கிற வாழ்க்கை என்பது வேறு, திருமணத்திற்கு பிறகு இருக்கிற வாழ்க்கை என்பது வேறு. ரொம்ப அழகாக முதல் வரி இன்றைக்கி முதல் வாசகத்தில் அருவறுப்புகளை சுட்டி காட்டு கடவுள் சொல்கிறார். இந்த அருவறுப்பு என்பதை நாம் குறைகளாக இருக்கலாம், தவறுகளாக இருக்கலாம்,
நிவர்த்தி செய்யப்பட வேண்டியதாக இருக்கலாம். சுட்டிக்காட்ட அங்கே ஒரு கரம் தேவைப்படுகிறதே, அதுதான் பெற்றோர்கள், முன்னோர்கள், உறவினர்கள், மூத்தோர்களுடைய பங்களிப்பு குடும்ப வாழ்க்கையில். அது ரொம்ப கம்மியாக இருக்கு. திருமணத்துக்கு முன்னாடி அவங்க அலைபேசியில் பேசுகிறது எப்படி இருக்கும் தெரியுமா? இப்படியாகத்தான் இருக்கும். தங்கள் நிறைகளை, தங்களிடத்தில் இருக்கிற நல்லவற்றை மட்டும்தான் சொல்லுவாங்க, பகிர்ந்துப்பாங்க. இப்படி சொல்கிறப்ப ஒரு மிக உயர்ந்த பிம்பம் உருவாகும். என் கணவன், என் மனைவி இப்படிப்பட்டவர்னு சொல்லி, இது திருமணத்திற்கு முன்னாடி நிறைகளை மட்டுமே காண்பிக்கிற ஒரு வாழ்க்கை, நிறைகளை குறித்து மட்டுமே பேசுகிற ஒன்று. ஆனால் திருமணத்திற்கு அப்புறம் அந்த நான்கு சுவர்களுக்கு வாழ்கிற பொழுதுதான் ஒருவருடைய உண்மையான இயல்பு, உண்மையான வண்ணம் வெளிவருகிறது. அப்போ தான் பிரச்சனை ஏற்படும். இதையெல்லாம் குறித்து முன்னரே அவர்களுக்கு அறிவுறுத்த வேண்டும். இதுவரை நீ கண்டது வேறு, அது அப்பியரன்ஸ். இதுக்கப்புறம் நீ வாழப்போகிறது வேறு, அதுதான் உண்மையான வாழ்க்கை. அங்கே தடுமாற்றம் இருக்கும், தோல்விகள் இருக்கும், கருத்து முரண்பாடு இருக்கும், பிரச்சனை இருக்கும், ஏற்றுக்கொள்ளப்படாமல் இருக்கும், சண்டை வரும், மன அழுத்தம் வரும், என்னடான்னு தோணும். இதெல்லாம் உனக்கு மட்டும் வருவது அல்ல, எல்லோருக்கும் இயல்பு. இதை கடக்க வேண்டும். மிக எளிதாக மிக ஒரு நல்ல ஒரு பயணத்தை இனி மேற்கொள்ள வேண்டுமா? தொடக்கத்தில் இது போன்ற அலைகளை எல்லாம் சமாளிக்க வேண்டும்னு சொல்லி கூட இருந்த கற்றுக் கொடுத்தோன்னு சொன்னால் மனமுறிவுக்கு இன்றைக்கி வாய்ப்பே இருக்காது. அதை ஒரு பாடமாய் அவர்கள் கற்றுக்கொண்டு போய்கிட்டே இருப்பாங்க. ஆனால் இந்த பிரச்சனை வரப்போ கூட இருக்கிற அவங்களுக்கு ஒரு கரம் இல்லைன்னு வச்சவங்கள இதை பாடமாய் இல்லை, அதை ஒரு சாபமாய் பார்த்துட்டு இது எனக்கு வேணாம் அப்படின்ட்டு போயிட்டே இருப்பாங்க. குறிப்பிட்ட காலத்துக்கு முன்னாடி தான் டிவோர்ஸ்னு சொன்னால் சொல்லக்கூட மாட்டாங்க, அதை அசிங்கமாக நினச்சாங்க. ஒரு தோல்வியை பார்த்தா இன்றைக்கி அப்புறம் இது ரொம்ப இயல்பாயிருச்சு. அது ஒரு சடங்கு, அது ஒரு நிகழ்வு. பிடிக்கலையா, மாறி போய்கிட்டே இருப்பேன். இந்த பெண்ணை பிடிக்கலையா, இந்த பையனை பிடிக்கலையா, நோ ப்ராப்ளம், எனக்கு அடுத்த மேரேஜ். திருச்சி என்ன சொன்னா, எனக்கு கடவுள் என்ன சொன்னா, என்ன, அதெல்லாம் பிரச்சனையே கிடையாது. அதுவும் குழந்தைகள் பிறந்த பிறகு ஏற்படுகிற மன முறிவு இருக்கிறதே, அது அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கை ரொம்ப அதிகமாக பாதிக்கிறது. ஆக ஒரு பெற்றோருடைய பங்களிப்பு தங்களுடைய பிள்ளைகளுடைய திருமண வாழ்க்கையில் அதிகமாக இருப்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். அப்படி இருக்கிறப்ப கண்டிப்பாய் அங்கே மனமுறிவுக்கோ உறவு விரிசலுக்கோ வாய்ப்பே இல்லை. இது நாம் நிவர்த்தி செய்யப்பட வேண்டியது. அடுத்து ஒன்று நாம் உணர்ந்து கொள்ள வேண்டியது திருமணத்தில், திருமணம் என்பது ஒரு சடங்கு அல்ல, நிகழ்வு அல்ல, அது கடவுள் கொடுத்திருக்கிற ஒரு அருள் அடையாளம். தொடக்கத்திலே கடவுள் ஆதாமுக்கு வெறும் துணையாக மட்டும் ஏவாளை கொடுக்கல். இன்றைக்கி அப்படி ஒரு புரிதல் நம்ம புரிஞ்சிக்க கூடாது. நான் தனியாக இருந்தால் எனக்கு துணையாக நீ, அவ்வளவு தான். அந்த எண்ணத்தை வளர்த்துக்கவே கூடாது. ஆதாம், ஏவாள் இருவரும் ஒருவரை மற்றொருவர் தங்களுடைய வருகையினால் நிறைவு செய்கிறார்கள். அதுதான் திருமணத்தை ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் சம்பாதிக்கிறேன், அவங்க சம்பாதிக்கிறாங்க, எனக்கு தனியாக பேங்க் அக்கௌண்ட்டு, அவங்களுக்கு தனியாக பேங்க் அக்கௌண்ட்டு. நாங்கள் பேசுனா சரி, பேசலையா, யாரையும் யாரையும் இங்கே சார்ந்திருக்குன்னு அவசியமே கிடையாது. என்னுடைய வருமானத்தை வச்சு நான் வாழ முடியும், அவங்க வருமானத்தில் வாழ்ந்துப்பாங்க. இது ஒரு மேம்போக்கான வாழ்க்கை, ஒரு பொருள் மைய வாழ்க்கை. ஆனால் கடவுள் திருமணத்தில் எதிர்பார்ப்பது உலகத்தின் எல்லாவற்றையும் கண்ட பிறகு கூட நிறைவடையாத அந்த ஆதாம் ஏவாளை பார்த்தவுடனே தன்னுடையவளாய் எலும்பின் எலும்பும் சதையும் சதையுமே பார்த்தாருன்னு சொன்ன அந்த ஒரு நெருக்கம், அதுதான் திருமணத்தில் இருக்கிறது. நீங்கள் கடவுளுடைய ஆசிரியினால் ஒருவர் மற்றவரை ஏற்று திருமணத்திலே நிறைவு பெறுகிறீர்கள். வி அட்டைன் ஃபுல்னஸ் இன் மேரேஜ். வெறும் தனிமைக்காக மட்டும் கிடையாது. இன்றைக்கி தனிமையை போக்குறதுக்கு ஏகப்பட்ட கருவிகள் இருக்குது. அதுக்கு ஒரு பெண்ணும் ஆணும் தான் வரணும் அவசியம் கிடையாது. ஆனால் நிறைவை கொடுப்பதற்கு ஒரு உயிருள்ள ஒரு உறவு தேவைப்படுகிறது. திருமணம் என்பது அப்படி ஒரு உயிரோட்டமான ஒரு உறவு. ரெண்டாவது பார்க்குறோம், வயசு வந்துருச்சு அதனால் திருமணமா? இல்லை. திருமணத்தினுடைய மிக உயர்ந்த ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? கடவுளுடைய கரம் உங்கள் கரத்தின் வழியாக செயல்படுது, அதை புரிஞ்சுக்கணும். கடவுள் பார்க்குறோமே, அவருக்கு படைக்கிற அந்த ஒரு மேலான பணி இருக்கு. அந்த படைக்கிற பணியை கடவுள் அந்த ஒரு கணவனுக்கும் மனைவிக்கும் கொடுக்கிறார். கடவுளோடு சேர்ந்து நீங்கள் உடன் படைப்பாளர்களாக, பங்காளிகளாக மாறுறீங்க. அது முக்கியம். எந்த கடவுளுடைய கரம் அவருடைய உருவிலும் சாயலிலும் பிள்ளைகளை எல்லாம் பெற்றெடுக்குதோ அந்த ஒரு வரத்தை தான் இன்னைக்கு கடவுளுடைய ஸ்தானத்தில் இருந்து அன்பினால் அன்பினால் உந்தப்பட்டு கடவுளுடைய உருவிலும் சாயலிலும் பிள்ளைகளை உலகத்திற்கு கொடுக்கிற மேலான ஒரு பாக்கியத்தை இன்றைக்கி கடவுள் அந்த கணவனுக்கும் மனைவிக்கும் கொடுக்கிறார். அவர் கோ கிரியேட்டர்ஸ், உடன் படைப்பாளிகள். அந்த ஒரு எண்ணம் வேணும். கடவுளுடைய பணியை, அவர் செய்த பணியை, அவர் செய்கிற பணியை நாமும் செய்வதற்கு கடவுள் இந்த திருமணத்தின் வழியாக நமக்கு ஒரு அழைப்பை கொடுத்திருக்கிறார் அப்படின்ற அந்த ஒரு புரிதல் எங்கு எழுதோ அந்த குடும்பத்தில் பிரச்சனையே இருக்காது, அங்கே மனமுறிவுக்கு வாய்ப்பே இருக்காது. ஆக உடன் படைப்பாளிகள்,
எப்படி நிறைவு செய்கிறோமோ அதுபோல் உடன் படைப்பாளிகளாய் மாறி மூணாவது பார்க்கிறோம், இன்ப துன்பத்தில் ஒருவர் மற்றவருடைய கரம் இறுகி பிடிக்கப்பட வேண்டும். நல்லா இருக்க வரைக்கும் பிரச்சனை இல்லை, வெளியிலிருந்து வரவு வரவு பொருள் வருகின்றவரை பரிசு வருகின்றவரை எல்லாம் பிரச்சனையும் இல்லை. ஆனால் ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னு சொன்னால் போதும், அதுவரை ஒருவர் மற்றவர் மீது கொட்டி கொண்டிருந்த அன்பெல்லாம் காணாமல் போயிடும். பிரச்சனை வருகிற பொழுது தான் ஒருவர் மற்றவர் மீது வைத்திருக்கின்ற அன்பை அதை நாம் வெளிப்படுத்துவதற்கான ஒரு வாய்ப்பு. ரொம்ப மிகச்சிறந்த உதாரணம் ஆபிரகாம் சாரால். எவ்வளவோ செல்வங்கள், தனக்குன்னு ஒரு பிள்ளை இல்லை தான் நினைத்திருந்தாலும் சாராலை தூக்கி போட்டு போயிருக்கலாமே. ஆபிரகாம் மலடி என்பதற்காய் தன்னுடைய மனைவியை அவர் மனமுறிவுக்கு உட்படுத்தவே இல்லையே, அதற்கான வாய்ப்புகள் அவருக்கு இருந்துச்சு. ஆனால் ஆபிரகாம் அந்த ஒரு இக்கட்டான சூழலில் தன் மனைவிக்கு ஆறுதலாய் பக்க பலமாய் இருந்தார். மறுபக்கம் பார்க்குறோம் சாராள் தன்னுடைய கணவனுக்கு எப்படியாவது ஒரு பிள்ளை வேண்டும் என்கின்ற அவருடைய எண்ணம் இருக்கிறதே, அவரை சார்ந்து யோசித்தல். ஆக திருமணம் என்பது இன்னொருவருடைய இன்னொருவரை சார்ந்து அவருக்காய் யோசிப்பதை குறிக்குது. குறிப்பாக கஷ்டப்படுற சமயங்களில், சோதனைகள் பிரச்சனைகள் சவால்கள் எழுகின்ற நேரத்தில் இன்னொருவரை சார்ந்து அவருக்காய் யோசிக்கிற அந்த ஒரு எண்ணம் எப்பொழுது வருகிறதோ அது அந்த குடும்பத்தை மேலாக தூக்கி வைக்கும். ஒரு பிரச்சனை எழுகிற பொழுது இதற்கு யார் காரணம் என நாம் யோசிக்க ஆரம்பித்தால் குடும்பம் ஒன்றுமில்லாமல் முடிஞ்சு போயிடும். இந்த பிரச்சனையை எப்படி தீர்க்கலாம் என யோசித்தோம் என சொன்னால், எனக்கு ஒரு மைண்டு பத்தலை, ரெண்டு கரங்கள் பத்தலை, ரெண்டு கால்கள் பத்தலை, நீயும் கூட வா சொல்லி அங்கு இரண்டு சிந்தனைகள், நான்கு கரங்கள், நான்கு கால்கள் இணைந்து பயணிக்கிற பொழுது பிரச்சனைக்கான தீர்வு கண்டிப்பாக கிடைக்கும். மூன்றாவது கருத்து தான், பிரச்சனைகள் வருகின்ற பொழுது யார் காரணம் என்பதை விட எப்படி தீர்க்கலாம் என்கின்ற மனநிலையை குடும்பத்தில் வளர்த்த முடிச்சோன்னா மனமுறிவுக்கு அங்கே வாய்ப்பே கிடையாது. நான்காவது பார்க்குறோமே, பரிசு கொடுக்குறோம், ஜெபத்தை கொடுங்க. என் மனைவி மலடியாக இருக்கிறாள்னு சொல்லி ஈசாக்கு நொந்துக்களை, வெளியே குறை சொல்லலை, குற்றப்படுத்தலை, காயப்படுத்தலை, தன் மனைவிக்காய் கடவுளிடத்திலே அவர் மன்றாடினார் என்கிற வார்த்தை இருக்கு. பரிசு பொருட்கள் பணம் இதெல்லாம் கொடுக்கறதெல்லாம் மறைஞ்சு போயிடும். எந்த குடும்பத்தில் ஒரு ஐந்து நிமிடம் முழந்தால் படியிட்டு கணவனும் மனைவியும் பிள்ளைகளுமாய், கணவன் தன் மனைவியின் பெயரை சொல்லி, மனைவி தன் கணவனுடைய பெயரை சொல்லி, தன் பிள்ளைகளுடைய பெயரை சொல்லி அவர்களுக்காய் கடவுளிடத்தில் மன்றாடுகிறார்களோ அந்த குடும்பத்தில் ஒரு நாளும் முறிவோ பிரச்சனையோ எழவே இயலாது. எந்த பரிசை மிக உயர்ந்ததாய் எண்ணி தன் மனைவிக்கு ஈசாக்கு கொடுத்தாரோ அந்த பரிசை நீங்கள் கொடுத்து பாருங்கள், வாழ்க்கையில் அந்த குடும்பம் கடவுளால் ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பமாய் என்னாலும் தொடர்ந்திருக்கும். ஆக அன்பிற்குரியவர்களே, திருமணத்தை கடவுள் இப்படியாகத்தான் கொடுக்கிறார், அன்பினால் நிறைவு செய்ய, உடன் படைப்பாளிகளாய் மாற, இணைந்து பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வை கண்டுபிடிக்க ஜெபத்தை ஒருவர் மற்றவர்கள் கொடுத்தோன்னு சொன்னால் தான் தோபித்துனுள்ள தோபியாக வேண்டுவார் பாருங்களே, இன்று இணைந்தே இந்த கரங்கள் வாழ்க்கையினுடைய முதுமையை நாம் அடைகிறவரை பிரியாது இருக்கட்டும்னு சொல்லி கடவுள்கிட்ட வேண்டினாரே, அந்த ஜெபத்தை நீங்கள் தினமும் சொல்லி பாருங்கள், எப்படி பிரச்சனை வருதுன்னு நம்மளும் பார்க்கலாம். அருமையான ஒரு ஜெபம் தோபியாக சொன்ன ஜெபம், நாம் நிறைய முதுமையை ஏதுகிறவரை இந்த கரங்கள் பிரியாது இருக்கட்டும்னு சொல்லி. திருமண நாளில் ஒவ்வொருடைய வலது கரத்தை நேற்று பிடிக்கிறீங்களே, அப்படி அந்த கரத்தை நீங்கள் எதிர்க பிடிக்கிற பொழுது மனதில் எழ வேண்டிய எண்ணம் ஜெபம் இதுவாக இருக்கட்டும், இன்று இணைகிற இந்த கரம் வாழ்க்கையின் இறுதி நாள் வரை இப்படியே இணைந்திருக்கு சொல்லி ஜெபிச்சு பாருங்க. அப்படி ஒரு தீர்க்கமான முடிவு எடுக்கிற பொழுது கடவுள் என்னாலும் துணையாக இருப்பார். கடவுள் இணைத்ததை ஒரு நாளும் எந்த ஒரு மனித சக்தியும் காரியங்களும் பிரிக்கவே பிரிக்காது. இறுதியாக நம்முடைய எல்லா முடிவுகளிலும் தீர்மானங்களிலும் கடவுளுடைய திருவுளத்தை எந்த குடும்பம் நாடுகின்றதோ அந்த குடும்பம் வலுவான அடித்தளத்தின் மீது தன்னுடைய குடும்பத்தை கட்டி எழுப்பியதாக இருக்கும். அங்கே காற்றும் மழையும் புயலும் ஒரு நாளும் அதை கீழே வீழ்த்திவிடவே முடியாது. என் குடும்பம் பணத்தில் கட்டப்பட்டுள்ளது, என் குடும்பம் அதிகாரத்தில் கட்டப்பட்டுள்ளதும், என் குடும்பமானது உலகம் கொடுக்கிற செல்வத்தில் கட்டப்பட்டதுன்னு சொன்னால் பெற்றுக்கொள்வது குறைகின்ற பொழுது ஒன்றுமில்லாமல் பெறும். ஆனால் என்றும் மாறாத கடவுளுடைய நாமத்தில் அவருடைய வார்த்தையில் எந்த குடும்பம் கட்டப்படுகிறதோ, இந்த காற்று மழை புயல் என்கின்ற உலக காரியங்கள் எவ்வளவு மோதினாலும் ஏறுநாளும் இறங்கினாலும் அங்கே வாழ்க்கையிலே மாற்றம் இருக்கவே இருக்காது, வாழ்க்கை ஏற்றம் மட்டும்தான் இருக்கும். ஆகவே இந்த மனமுறிவு என்பது இந்த உலகம் சந்திக்கிற மிகப்பெரிய பிரச்சனை சவால். அதை நம்முடைய குடும்பங்களில் ஏற்படாமல் இருக்க வேண்டும் என சொன்னால், பெற்றோர்களே, உறவுகளே, முன்னோர்களே, உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் உங்கள் அனுபவத்தை மடைமாற்றம் செய்யுங்கள், கற்றுக்கொடுங்கள்.
திருமணத்தினுடைய முக்கியத்துவத்தை குறித்து பேசுங்கள். விவிலியம் சொல்லுகிறபடியாக இந்த ஆழமான உயர்ந்த கருத்துக்கள் எல்லாம் வாசித்து வாசித்து தேடி அதையெல்லாம் திருமண நாளில் அவர்களுக்கான பரிசாக கொடுங்கள். அந்த குடும்பம் ஒரு நாள் வீழ்ந்து போகாதபடி கடவுள் தாமே அரணும் கோட்டையுமாய் இருந்து அவர்களை பாதுகாப்பார். நம்முடைய எல்லா குடும்பங்களிலும், நம்முடைய பங்கு சமூகத்திலே, உறவிலே, நாம் வாழ்கிற இடத்தில் இருக்கிற எல்லா குடும்பங்களும் முறிவு விடாமல் கடவுள் அவர்களுக்கு கொடுத்திருக்கின்ற ஆசீர்வாதத்தை நிறைவாய் வாழ்ந்து அவர்கள் மக்கள் செல்வங்கள்லாம் ஈன்றெடுத்து நிறைவான வாழ்க்கையை ஓட இந்த திருப்பலிகளை நாம் உறவு மற்றவருக்காக மன்றாடுவோம். ஆமேன். உம்மிடம் தந்தே என்னை ஏற்றிடுவாய் இறைவா, என்னை உம்மிடம் தந்தே என்னை ஏற்றிடுவாய் இறைவா, இருப்பதெல்லாம் கொடுத்து விட்டே உன்னை போல் மாற்றிடுவா, என்னை தந்தே என்னை ஏற்றிடுவாய் இறைவா. கிறிஸ்துவில் அன்புறவுகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பழி எல்லாம் வல்ல வானக தந்தைக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பழியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமது திரு அவையின் காணிக்கைகளை மகிழ்வுடன் ஏற்றருளும். இரக்கத்தால் நீர் எங்களுக்கு அளித்த இக்காணிக்கைகள் உமது ஆற்றலால் எங்கள் மீட்பின் மறை நிகழ்வாக மாற செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமே. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோ நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பாடுவோ. அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் உள்ள இறைவாம், என்னாலும் எவ்விடத்திலும் நாங்களும் உமக்கு நன்றி செலுத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உம்முடைய அன்பு திருமகன் வழியாகும் நீர் மனித இனங்களை படைத்தது போலும் மிகுந்த கனிவிறக்கத்தால் அவற்றை புதுப்பிக்கவும் திருவுளமானீர். ஆகவே படைப்புகள் அனைத்தும் உமக்கு பணிபுரிகின்றன. மீட்பு அடைந்தோர் அனைவரும் உம்மை ஏற்றவாறு புகழ்கின்றனர். உம்முடைய புனிதர்களும் ஒரே இதயத்தோராய் உம்மை போற்றுகின்றனர். எனவே வானத்துதர் அனைவரோடும் சேர்ந்தும் நாங்கள் உம்மை கொண்டாடி மகிழ்வுடன் எப்பொழுதும் அறிக்கையிட்டு சொல்வதாவது: தூயவர், 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 வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, ஆண்டவர் பெயரால் வருபவர் ஆசீர் பெற்றவர், உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஓற்றும். ஆகவே உம்முடைய ஆவியை பொழுந்திய காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபண்ணவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போதும் அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டும் தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவதும்: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவதும்: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையானம் உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்றும் உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள்.
நம்பிக்கையின் மறை பொருள் ஆண்டவரே நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்தும் வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையுமோ ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களாய் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் ஒரு திரு அவையை நினைவு கூர்ந்திரலும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலையினர் அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்திரலும். உயிர்த்திலும் எதிர்நோக்குடன் துயில்களும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்தும் உமது திருமுக ஒளியினுள் ஏற்றறலும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கம் ஆயிரும். கடவுளின் கண்ணின் தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்துதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனித அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்றும் உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்திரும் வரம் வருமாறு இறைஞ்சி மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமே ஆமே ஆமே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டும் இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்லுவோம். இன்னுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை எண்ணத்திலுமிருந்து எங்களை விடுவித்தும் எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவோடு அருளவும் மன்றாடுகிறோம். முதிரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்றும் யாதொரு கலக்கமின்றி நலமாகி இருப்போமாகும். நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எங்கள் மீட்பராகி இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் ஆவலோடு காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் சொல்கின்றேன். என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்துதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை மட்டுமே கண்ணோக்கி உம் திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்திருள்வீராகும். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமேன். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாகும். உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி. இவர்தாமே தன் வாழ்வு முழுமைக்கும் தன் தந்தையினுடைய அழைப்பிற்கும் அன்பிற்கும் பிரமாணிக்கத்தோடு வாழ்ந்தவர். கணவனும் மனைவியும் ஒருவருக்கொருவர் வாழ்நாள் முழுமைக்கும் பிரமாணிக்கத்தோடு வாழ தேவையான ஆற்றலை தர வருகிறார். இவருடைய திருவிருந்திற்கு அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றவர்கள். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியிருளும், எனது ஆன்மா நலமடையும். ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்துவாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்துவாரும். உம் பிள்ளைகளாக உயிருள்ள உண்மை சாட்சிகளாக உமது நற்செய்தியின்படி வாழ்பவர்களாக
எங்களை உருமாற்றுவாரும். தந்தையின் திருவுளப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திடுவாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய், தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்தவாரும். எல்லா நலன்களும் வளங்களும் எங்களை நிரப்பவாரும். ஆமேன். அன்பினரை உறவுகளே, இந்த உலகம் இன்று வரை இயங்குவது கடவுள் அவருடைய கருணையினால் அனுதினமும் படைப்புகளை கொடுத்து கொண்டிருக்கிறார். அவருடைய படைப்புகளை அவருடைய சார்பாயிருந்தும் அவருடைய உறவிலும் சாயலிலும் பிள்ளைகளை பெற்றெடுக்கிற பாக்கியத்தை கணவனுக்கும் மனைவிக்கும் ஆண்டவர் பகிர்ந்தளித்திருக்கிறார். அந்த உறவு முறிவுபடாமல் இருக்கிறபடியாக இந்த பாடல் வழியாக நாம் இறைவேண்டல் செய்வோம். என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீ இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீ இல்லாமல் நான் வாழ முடியாது. அன்பின் ஆண்டவரே, அருமையான நாளுக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. இந்த நாளிலும் உம்முடைய வார்த்தையை கேட்கிற ஒரு பாக்கியம் எங்களுக்கு கிடைத்திருக்கின்ற மேலான உம்முடைய அன்பிற்காய் நன்றி ஆண்டவரே. தேவரே, உமக்கென சொல்லி எதையும் நீர் தனியே பிரித்து வைப்பதில்லை. இது என்னுடையது, இதை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள மாட்டேன் என சொல்லி உமக்காய் எதையும் ஆண்டவரே நீர் எடுத்து வைப்பதில்லை. எல்லாவற்றையும் உம்முடைய சாயலாக வந்திருக்கிற எங்களோடு நீர் பகிர்ந்து கொள்கிறீர் ஆண்டவரே. அந்த வகையிலே உம்முடைய உடன் படைப்பாளிகளாக நீர் கணவனை மனைவியை தேர்ந்தெடுத்திருக்கின்ற உம்முடைய மேலான இரக்கத்திற்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அவர் வழியாக அனுதினமும் ஆண்டவரே உம்முடைய உறவிலும் சாயலில் பிள்ளைகளை கொடுத்து கொண்டு இருக்கிறீரே. இந்த கிருபைக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து சொன்னபடியாக தொடக்கத்திலேயே ஆணையும் பெண்ணையும் ஒன்றாக இணைத்தும் குடும்பமாக உருவாக்கினீரே. உம்முடைய கரத்திற்கு நன்றி ஆண்டவரே. இன்றளவும் உலகம் நீர் ஏற்படுத்தியதை பின்பற்றி வருகிறதையா. தேவரீனால் உம்முடைய மனதிற்கு ஒவ்வாத ஒரு காரியத்தை உலகம் கற்றுக்கொண்டிருக்கிறது தான் மன உரிவு. ஆண்டவரே, மனவேதனையோடு பயணிக்கிற குடும்பத்தை எப்போ கொடுக்கிறோம் ஆண்டவரே? அவர்களுக்கு மத்தியில் இருக்கிற எல்லா உறவு சிக்கலும் நீங்கும்படியாக ஆண்டவரே நீர்தாமே அவர்களுக்கு திருவுளம் கொண்டு வரணும். கணவன் தன் மனைவியை, மணவன் மனைவி தன்னுடைய கணவனை, தன் பிள்ளைகளை எல்லாம் முழுமையாய் புரிந்து கொண்டு ஆண்டவரே ஒருவரோடு ஒருவர் இணைந்து வாழுகிற அந்த ஒரு பாக்கியத்தை தாரும் தகப்பனே. எல்லோரும் தவறு செய்யக்கூடியவர்கள், பலவீனத்தோடு பிறந்து இறக்கிறவர்கள் என்ற மனப்பக்குவத்தை கொடுத்த ஆண்டவரே, ஒருவர் தவறு செய்கின்ற பொழுது அதை மன்னிக்கவும் அதை ஏற்றுக்கொள்ளவும் நிறை குறைகளோடு ஆண்டவரே அன்பு செய்து வாழ்கிற அந்த ஒரு குடும்பங்களை நாங்கள் கட்டி எழுப்ப எங்களை கருவிகளாக பயன்படுத்தும் ஆண்டவரே. உலகமெங்கும் ஏற்பட்டுக் கொண்டிருக்கிற மனமுறிவு ஒரு நாளும் எங்கள் குடும்பத்திலும் எங்கள் உறவுகள் மத்தியிலும் எங்கள் பங்கு சமூகத்திலும் ஏற்படாத படிக்க ஆண்டவரே நீர்தாமே ஒவ்வொரு குடும்பத்தையும் உடைய அன்பு கயிறால் இறுக பிணைத்து கட்டி எழும் தகப்பனே. குடும்பங்கள் முறிந்து விடாதபடி, உம்முடைய விருப்பத்திற்கு எதிராக செயல்படாதபடி காண்டவரே நீர் பார்த்து கொள்ளும் ஆண்டவரே. அரணும் கோட்டையுமாய் இரும் தகப்பனே. கணவனும் மனைவி பேசுகின்ற பொழுது உரையாடல் மத்தியில் தகப்பனே ஒருவருக்கு ஒருவர் என்னாலும் கருத்து ஒற்றுமை ஏற்பட கிருபை செய்துள்ள ஆண்டவரே. கருத்து வேற்றுமை ஏற்பட்டாலும் கூட இன்னொரு சொல்லுகின்ற கருத்தில் இருக்கின்ற நியாயத்தை புரிந்து கொள்வதற்கான பக்குவத்தை பொறுமையை கொடுத்துள்ள ஆண்டவரே. அவசரப்பட்டு வேகத்திலே ஒருவர் காயமான வார்த்தைகளை சொல்லிவிடுவதோ காயப்படுத்துவதோ இல்லாதபடி காண்டவரே குடும்பங்கள் இந்நாளும் நிலைத்திருக்கிற பாக்கியத்தை கொடும் தகப்பனே. திருமண நாளில் இணைகின்ற அந்த கரங்கள் இறுதி நாள் வரைக்கும் ஒன்றாக இணைந்து பயணிக்கிற பாக்கியத்தை தாரும் தகப்பனே. இந்த பிள்ளைகளை எல்லாம் திருமணத்தில் இணைத்து வைக்கிற பெற்றோர் இவர்களை குறித்து எண்ணுகின்ற அவர்களுக்காக ஜெபிக்கின்ற ஜெபம் நிறைவாய் கேட்கப்படட்டும் ஆண்டவரே. பிள்ளைகள் மனவேதனை படாதபடியும்
இதோ ஒரு இல்லத்திலே வாழ்ந்தாலும் நான்கு சுவர்களுக்குள் ஆண்டவரே அவர்கள் பிரிந்து கொண்டும் ஒருவரை ஏற்றுக்கொள்ளாமல் அன்பு செய்யாமல் மனக்கசப்போடு வாழ்கின்ற எல்லா சூழலும் மாறி தகப்பனே, ஒருவர் மற்றவரோடு இணைந்து வாழ்கின்ற அந்த ஒரு பாக்கியத்தை தாரும் ஆண்டவர். செல்வம் இல்லாமல் இருக்கலாம், எதிர்பார்த்தபடி வசதி இல்லாமல் இருக்கலாம், ஆனால் அந்த குடும்பத்திலே அமைதி என்னாலும் குடிகொண்டிருக்கும்படியா, அன்பு என்னாலும் பொங்கி வழியும்படியாக ஆண்டவரே நீர் கிருபை செய்தல்லும். இந்த குடும்பங்களில் எல்லாம் தகப்பனே நீர்தாமே தலைவனாக இருந்து எங்கெல்லாம் உறவு சிக்கல் ஏற்படுவதற்கான சூழல் எழுகின்றதோ எல்லா சூழலையும் ஆண்டவரே நீர் நீக்கி தகப்பனே குடும்பங்களை பாதுகாத்திருந்த தகப்பனே, எங்கு குடும்பங்கள் சிறப்பாக இருக்கிறதோ அங்கு நல்ல தலைவர்கள் சமூகத்திலும் சமயத்திலும் உருவெடுக்கிறார்கள் ஆண்டவரே. அப்படிப்பட்ட குடும்பங்களை உருவாக்கியாலும் இந்த குடும்பங்கள் தான் இறையலயத்தில் நாங்கள் பெறுவதற்கான விளைநிலமாய் இருக்கிறது ஆண்டவரே. ஆக இந்த குடும்பம் என்கிற உம்முடைய அருளாசிரியை பெறுகின்ற அருள் சாதனம் உடைந்து போகாதபடி மதிப்பிழக்காதபடி ஆண்டவரே நீர்தாமே தொடர்ந்து எங்களோடு பாதுகாப்பாயிருந்து முதல் வாசகத்திலே வாக்களித்தபடியாக உடன் பயணித்த ஆண்டவரே, நாங்கள் தவறினாலும் உம்முடைய மேலான கருணையினால் இரக்கத்தினால் உடன்படிக்கையை புதுப்பித்த ஆண்டவரே, இந்நாளும் ஒரே குடும்பமாய் அந்த குடும்பத்தில் உம்மை தலைவனாய் கொண்டாண்டவரே வாழ்கிற பாக்கியத்தை எங்களுக்கும் பிள்ளைகளுக்கும் தலைமுறை தலைமுறை வர இருக்கின்ற எல்லா பிள்ளைகளுக்கும் தந்திரும்படியாகவும் எரிஞ்சு மன்றாடுகிறோம் ஆண்டவரே. இருளான வாழ்க்கையிலே வெளிச்சமானிரே, உயிரற்ற வாழ்க்கையிலே ஜீவனானிரே. இருளான வாழ்க்கையிலே வெளிச்சமானிரே, உயிரற்ற வாழ்க்கையிலே ஜீவனானிரே. என் வெளிச்சமும் நீரே, என் ஜீவனும் நீரே, எனக்கெல்லாமே நீங்கதானப்பா. என் வெளிச்சமும் நீரே, என் ஜீவனும் நீரே, எனக்கெல்லாமே நீங்கதானப்பா. என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீ இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீ இல்லாமல் நான் வாழ முடியாது. என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீ இல்லாமல் நான் வாழ முடியாது. ஆண்டவரே, நாங்கள் உட்கொண்ட இத்திருவுணவு எங்களை உம்மோடு ஒன்றிக்க செய்து எங்களுக்கு மீட்பு வழங்குவதாக. அது எங்களை உமது உண்மையின் ஒளியில் இந்நாளும் உறுதிப்படுத்தும்படி நாங்கள் உம்மை இறைஞ்சு மன்றாடுகின்றோம். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. எல்லாம் உமக்காக இயேசுவின் திவ்ய இருதயமே, எல்லாம் உமக்காக எந்தன் சிந்தனை சொல்லனைத்தும் எந்தன் செயல்கள் ஒவ்வொன்றும் எந்தன் சிந்தனை சொல்லனைத்தும் எந்தன் செயல்கள் ஒவ்வொன்றும் எந்தன்
உடல் போர் ஆவி முற்றும், எந்தன் உடல் போர் ஆவி முற்றும், உந்தன் நதி மிக மகிமைக்கே எல்லாம் உமக்காக. இயேசுவின் திவ்ய இருதயமே எல்லாம் உமக்காக. நிலையான புகழுக்குரிய தூயமிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் போற்றியும் மாட்சியும் உண்டாவ கடவது தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே, ஆமீன். Subscribe to KC Trichy YouTube channel. Like, share and comment.